யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்தியன் துணை தூதரக தூதரக கொன்சுலேட் ஜெனரல்னு சொல்கிற துணை தூதுவர் மாவீரர் நாள் கொண்டாடுறதுக்கு போயிருக்கிறார். ஐங்கர நேசன் நடத்திய ஒரு இவெண்ட்டுக்கு. சரியா, இங்கே பாருங்க, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் கார்த்திகை வாசம் நல்லூர் கிட்டு பூங்காவில் கார்த்திகை பூச்சொலி இன்று ஆரம்பம். அப்போ முதல் வந்து இது கிட்டு பூங்கா இல்லை, இது சங்கிலியன் பூங்கா. ரெண்டாவது விடுதலை புலிகள் என்பது இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். சரியா, இலங்கையில் மட்டுமில்லை இந்தியாவிலேயும் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தான் இந்த கார்த்திகை பூசூடி இந்த மாதத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் நடத்துறது. அப்போ இதுக்கு இந்திய துணை தூதுவர் செல்வதாக இருந்தால் இவர்களுடைய அஜெண்டாஸ், இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? 40 வருடங்களாக இந்த மண்ணில் இரத்தங்கள் சிந்தியது இந்தியா தான் பிரதானமான காரணம். தமிழ் தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட ஏனைய தமிழ் ஆயுத குழுக்களுக்கு இந்தியாவில் பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்து கொடூர கொலையாளிகளாக மாற்றி இலங்கைகளில் அனுப்பி இலங்கைக்கு இவ்வளவு பெரிய நாசத்தை விளைவித்தது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை உட்பட இந்த மாதிரி செயல்பாடு. ஸோ இந்த செயல்பாடை மீண்டும் இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ இது குறித்து நான் யாரும் பேசுறதில்லை. இப்போ இராணுவத்துக்கு எதிரான யுத்த குற்றங்கள் தேடுபவர்கள் எவரும் இந்திய இராணுவம் செய்த யுத்த குற்றங்கள் தொடர்பாக பேசுறதில்லை. சரி, எந்த தமிழ் அரசியல்வாதியும் இதுவரைக்கும் பேசல. யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் பூந்து சுட்டு கொலை செஞ்சுட்டு போனார்கள், ரைட்டா? அப்போ அதையெல்லாம் நாங்கள் இப்போ அதையெல்லாம் இவர்கள் பேசுவதில்லை. ஆகவே நாங்கள் சொல்றோம், பேசுறதா இருந்தால் சகலத்தையும் பேசுங்க. இந்த விடயங்கள் இது ஆபத்தான விடயங்கள், இது பற்றி பேசும் பொழுது எமது தேசிய புலனாய்விலிருந்து எனக்கு சொன்னார்கள், அருண் நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க, உங்களோட உயிருக்கு ஆபத்து. இந்திய புலனாய்வுத்துறையான ரோ என்ன மாதிரி வேலை செய்யணும்னு தெரியாது, நாளைக்கு உங்களோட உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். ஆனால் அந்த ஆபத்தை பற்றி நாங்கள் கவலைப்படலை. எனது நாடு இது என்னுடைய தேசம், இது இந்த தேசத்துக்கு எதிராக இலங்கை, நான் இலங்கையை சேர்ந்தேன், என்னுடைய நான் தமிழன் அல்ல, நான் இலங்கையன். ரெண்டாவது தமிழன் என்பது இரண்டாவது. சரி, முதலாவது இது என்னுடைய நாடு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை வளர்த்திருந்த நாடு இது. இந்த நாடு தான் எனக்கு கல்வியை தந்தது, இந்த நாடு தான் எனக்கு சுகாதாரத்தை தந்தது, இந்த நாடு தான் என்னை வளர்த்தெடுத்தது. ஆகவே இந்த நாட்டுக்கு எதிராக எவராவது இந்த மாதிரி சதிகளில் ஈடுபட்டால் நாம் இதற்கு எதிராக தெற்கையும் இணைத்து கொண்டு கிளர்த்தெழுவதற்கு தயாராகவே உள்ளோம். அது மிக ஆணித்தரமாக நாங்கள் இந்திய துணை தூதுவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி எங்களுடைய தேசிய பாதுகாப்பு சார்ந்தவர்கள், எங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிற இந்த வெளியுறவு அமைச்சை சார்ந்தவர்கள் இது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். மற்றது கேஸ் சிலிண்டர் வெடிக்கிற சம்பந்தமான பிரச்சனை. இவர்கள் தொடர்ச்சியாக இவர்களுடைய செய்தி பத்திரிகைகளில் தமிழ் தேசிய பரப்பில் செய்தி பத்திரிகைகள் வச்சிருக்கிறார்கள். இந்த மாதிரி சிலிண்டர் வெடிக்குது என்று தான் செய்தி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த வெளியில் போடுறது சிலிண்டர் கேஸ் சுண்ணாத்தில் கேஸ் சிலிண்டர் வடிப்பேன், சுண்ணாத்தில் சிலிண்டர் வடிக்கல, சுண்ணா என்னுடைய ஊர். சரியா, வடித்ததெல்லாம் கேஸ் அடுப்பு தான் வடித்தது சகல இடங்கள்லையும். ஆனால் இவர்களுடைய பத்திரிகைகளூடாக சிலிண்டர் வடித்த மாதிரி இவ்வளவும் காட்டுறதா காட்டலாம், சரி, சிலிண்டர் வடித்த மாதிரி செய்திகள் போடுறது. காரணம், ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு சில வெளிநாட்டு சக்திகளுடன் சேர்ந்து, இந்த மாதிரி சில சக்திகளுடன் சேர்ந்து சில ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு இடத்துலையும் சிலிண்டர் ஒன்று வடிக்கல, வடித்ததெல்லாம் கேஸ் அடுப்புகள் தான். அதுவும் அந்த கண்ணாடி போட்ட கேஸ் அடுப்பு, மாபிளில் செய்த கேஸ் அடுப்புகள், அந்த அடுப்புகள் அதாவது கண்ணாடி வந்து மிக நீண்ட நேரம் நெருப்பில் இருந்தால் வடிக்கும். என்னோட வீட்டில் ரெண்டு தரம் வடிச்சிருக்குது, அதை துண்டு துண்டா சிதற வடிக்கிறதும் இல்லை, அது உடை. சரி, எங்களோட வீட்டில் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் ரெண்டு தரம் வடிச்சிருக்குது. குறைந்த விலையில் விற்கிற கேஸ் அடுப்புகள் பாவிச்சா அந்த டெம்பர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிற அந்த கனதி குறைந்த அடுப்புகள் கிளாஸ் பாவிக்கிறவர்கள் அது வடிக்கும், அது தெரியும். சரி, அப்போ இதில் இந்த ஊடகங்கள் செயற்படுற முறை குறித்து பேசக்கில்ல. கடந்த மாதம் என்னை வந்து யாழ்ப்பாண போலீஸார் ஒரு பிரியாணை நிமித்தம் கைது செய்தார். சரி, அது வந்து என்னுடைய எனக்கு ஒரு இப்போ நான் ஒரு பப்ளிக் ஃபிகராக ஒரு பொது மகனாக ஆகினதால் என்னுடைய வழக்குகள், என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் கூட பேச வேண்டி வந்திருக்கு. இந்த ஊடகங்கள் தவறான பிரச்சாரம் செய்கிறதால எனக்கு ஒரு விவாகரத்து வந்திருக்குது. இதுதான் அந்த வழக்கு கோப்பி, சர்டிஃபைட் அட்டாச்சிப்படுத்தப்பட்ட கோப்பி. என்னுடைய விவாகரத்து மூலமாக எனது மகள் ஒருவரை நான் பராமரிப்பதற்கான பணம் செலுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த பராமரிப்பு செலவு கடந்த கொரோனா காலங்களில்
ஆன்லைன் மூலமாகவே செய்யப்பட்டது. ஆனால் என்னுடைய சட்டத்தரணிகள் அந்த நேரத்தில் அந்த ஸ்லிப்ஸை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க தவறியதால் ஒரு பிடியாணு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு அது பெரிய விஷயமே இல்லை. அது உடனடியாக அந்த கொண்டு போய் நீதிமன்றத்தில் அந்த பணம் செலுத்தியதற்கான ரசீதுகளை முற்படுத்தினால் அவர்கள் அது அது முடிஞ்சது. அது உடனே அடுத்த நாளே விட்டுருவாங்க, முதல் நாளே விட்டுருவாங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், யாழ்ப்பாண போலீஸில் என்னை கைது செய்ய வந்தவர்கள் முழுவதும் தமிழ் பேசும் போலீஸார்கள். அவர்கள் நடந்து கொண்ட விதம் வந்து மிக தவறானது. என்ன வந்து என்னுடைய தொலைபா என்னை வந்து என்னுடைய சட்டத்தரணியோடு பேசுவதற்கு அனுமதிக்கல, முதலாவது. இரண்டாவது, இவர்கள் பேசி வச்ச மாதிரி வந்து என்னுடைய தொலைபேசி அகற்றி போட்டு என்னை ஒரு ஹாஷா ஒரு பலாத்காரமாக ஒரு கிரிமினல் குற்றவாளியை பிடிக்கிற மாதிரி தான் இவர்கள் நடந்து கொண்டது. அதுவும் பரவாயில்ல, நாங்கள் அது குறித்து நீதிமன்றங்களில் பேசிக்கொள்வோம். ஆனால் இவர்கள் என்னை கைது செய்யும் பொழுது என்னை படம் எடுத்திருக்கிறார், வீடியோ எடுத்திருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு போலீஸார் செய்ய வேண்டிய வேலை அல்ல. இதுக்கு பின்னால் சில தமிழ் அரசியல்வாதிகள் இருப்பதாக நான் அறிந்து கொண்டேன், முதலாவது. ரெண்டாவது, எனது உரிமைகள் இவர்கள் என்னைய சட்டத்தன்மையோடு கதைக்க விடல, ரெண்டாவது. மூன்றாவது, என்ன ஜீப்பில் ஏற்றி ஒரு 5 நிமிஷம் இல்லை, சகல ஊடகங்கள்லையும் தமிழ் ஊடகங்கள் ஒரு ஊடகம் மிச்சம் இல்லாமல் தவறான செய்திகள், சரியா, காவல்துறையை தாக்க முயன்ற அருள் சித்தார்த்தா, ராதவன் நியூஸ், சரியா, மிக மோசமான மோசம் அது செய்தி சொல்ல முடியாது. ஹெரோயின் ோட கைது செய்யப்பட்டார், போதைப்பொருள் வியாபாரத்தில் கைது செய்யப்பட்டார், கஞ்சால கைது செய்யப்பட்டார், பெண்களை பிரச்சனை, இப்படி இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரங்கள் முழுமையாக தமிழ் ஊடகங்களால் மேற்கொள்ளப்பட்டது. ஸோ ஆகவே இந்த கைது குறித்து பேச வேண்டி இருக்குது. தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கொள்றது என்னென்றால், இந்த தமிழ் ஊடகங்கள் என்று சொல்கிறவர்களுடைய முகத்திரைகளை எனக்கு சிம்பிளாக கிழித்து தெருவில் எழுத்து விடலாம். இவர்களுடைய சட்டவிரோத செயல்பாடுகள், பாலியல் துர்நடத்தைகள் போன்ற பல விடயங்கள் என்ற அந்த ஊடக பரப்பில் தான் நானும் வேலை செஞ்சினேன். ஆகவே மக்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னென்னா, இந்த தமிழ் ஊடகங்களை நம்பாதீர்கள். எந்த ஒரு செய்தியையும் நீங்கள் தேடி அறியுங்கள். இவர்கள் பெரும்பாலானவர்கள் அரசியல் பின்புலத்தில் இயங்குபவர்கள். இவர்கள் தான் இன்றைய எமது இனம் எமது நாடு இவ்வளவு ஒரு 40 வருட ரத்தம் சிந்தியதற்கு மிக பிரதானமான காரணமானவர்கள். இவர்களால் தான் இவை உருவாக்கப்பட்டது. இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. ஆகவே நீங்கள் தேடி ஒரு விடயத்தை கண்டடையுங்கள். இந்த ஊடகங்களை பொத்தாம் பொதுவாக நம்பாதீர்கள். இவர்கள் எல்லாருக்கும் எதிராகவும் என்னால் வழக்குகள் போட முடியும். ஆனால் போட்டு பிரயோசனம் இல்லை. வழக்கு போட்டு நாங்கள் 3-4 வருஷம் போனார்கள், இவர்களோட மன்னிப்பு தான் போடுவார்கள். உதயன் பத்திரிகைக்கு மீது பல்வேறுபட்ட போலீஸ் நிலைய கம்ப்ளைண்ட் என்னட்டே இருக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு முறைப்பாடுகளுக்கும் அவர்கள் வந்தவர்கள் அல்ல. ஆகவே இவர்களை நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை, இவர்களோடு நாங்கள் சண்டை பிடிக்க போகிறதில்லை. ஏனென்றால் பலமானவன் தனது எதிரியோடு மோத மாட்டான். ஸோ இவர்கள் எல்லாம் நாங்கள் இவர்களோடு மோதுறதுக்கு போகிறதில்லை. இவர்கள் இதுதான் செய்து கொண்டிருப்பார்கள். அது குறித்து எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. எந்த விதமான துர்பா எந்த இலங்கையில் எந்த ஒரு நீதிமன்றங்களாலையும் நான் குற்றவாளியாக்கப்படாதவர். எனக்கு ஒரு டிராஃபிக் ஒஃபென்ஸ் கூட கிடையாது, வழக்குகள் இருக்கலாம், ஆனால் எந்த நீதிமன்றத்திலே நான் குற்றவாளியாக்கப்பட்டது இல்லை இதுவரைக்கும். நன்றி.